நான் தான் கார்த்திக். யாருமே ஜீரோ ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனால் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஹீரோ ஆகிறதும் ஜீரோ ஆகிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்கு. என்ன சிரிக்கிற? இவ்வளவு லேட்டா வந்துட்டு எதுக்கு சிரிக்கிற? என்றி 6 மணிக்கு வரேன் சொல்லிட்டு இப்ப வந்திருக்க? அவ்வளவு பெரிய வேலையா இருந்தா அதே போய் பார்க்க வேண்டியதான் இங்கே வந்த. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நல்லா கேளு, நீ என்ன பிரச்சனை பண்றதா இருந்தாலும் அமைதியாவா உள்ள போய் பேசிக்கலாம், வா. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல கார்த்திக், இட்ஸ் ஓவர். அப்ப எதுக்கு என்ன 6 மணிக்கு வர சொன்ன? இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா? வந்தா வா, உன் இஷ்டம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நிகா புரியல? ம்ம், புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆ, நேத்து நீ பிரீத்தி கூட பேசும்போது தெரியல என்ன யோசிக்கிற கார்த்தே. கார்த்திக், ஹே, ஹாய் பிரீதி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். என்ன இந்த பக்கம்? எனிவேஸ் ஹவுஸ் நிஹா, அவளை பார்த்துட்டு தான் வரீங்க போல இருக்கு. இல்லை இல்லை, ஐ ஜஸ்ட் கேம் டு மீட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு. இங்கே பக்கத்தில் ஒரு ஒர்க் விஷயமா? ஆமாம். நீ? நான் இங்கே வெஜிடபிள் வாங்க வந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ண டைம் இருக்கு, உங்கள் ஆளை மீட் பண்ண டைம் இல்லையா? இப்போ வேற முக்கியமான காலாக இருந்தால் எடுத்து பேசலாம்ல. இல்லை இல்லை பிரீத்தி. சொல்லுங்க கார்த்திக், ஏதோ சொல்ல வரீங்க போல. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். வென் ஐ மெட் யூ ஃபர்ஸ்ட், ஐ ஃபெல்ட் யூ வுட் பி மை பெஸ்ட் பேர். நேற்று பார்த்த படம் செம்மையாக இருந்துச்சு. Hi. Hi. Kartik. Hi, I'm Kartik. Hi. Boyfriend. இவர்தான யாரோ யாரோ எழுந்து டான்ஸ் ஆட போறாங்க. டி வாங்குற. ஓ, இவர்தான் உன் திமிரி கரசனா? சும்மா இரு. ஹே கார்த்திக், என்ன சாப்பிடுறீங்க? இங்க நிஹா வந்தா எப்பவும் புடிங்க தான் சாப்பிடுவா. ஒரு நிமிஷம், புடிங்க தான் புடிக்குமா? One more pouring, please. Haan. Thank you. அப்புறம் கார்த்திக், யெஸ் சொல்லுங்க. நீங்க சென்னையா? ஆ, இங்க பக்கத்துல. இல்ல இல்ல இல்ல, ஐ அம் பாண்டிச்சேரி. ஆபீஸ் இங்க சிப்கார்ட் சிறுசேரியில. ஓகே. I'm getting a call, guys. You carry on, okay? I'll be back. Hello. Hey, yeah, I'm just outside. Can நீங்க எப்படி இவ்ள லவ் பண்ணீங்க? ஹ? எப்படி? என்ன பார்த்தா என்ன பொண்ணு மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லல. வேற எப்படி? ஆக்சுவலி ஐ மீன், நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா? அவள் சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையுமே அவ்வளோவா பேசினதே இல்லை. அதுவும் பசங்கன்னா சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க? ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன். ஓ, அதுவா? ஆக்சுவலி ஒன் ஃபைன் மார்னிங் நான் எப்பவுமே ஷட்டில் விளையாட போவேன். அங்கே தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். சிறு சிறு மின்னலே அடி பெண்ணே, நீ என் காதலே. மழை வரும் நேரமே உன் அருகிலில் நானுமே, புதுசால என் மேல் தூருமே. மெரசல்லாக ஒரு சொல் சொல்லு என் கண்மணி, மனசில்
பாரத். ஏ காத்தே, சொல்லுங்க கோச். அன்று காதல் சொன்னாயடி, மிதமாய் அன்பில் வென்றாயடி, மனசில் சிக்கிக் கொண்டாயடி அழகே. இப்படி தான் எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. நைஸ், தேங்க்யூ. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா, அவளை யாருமே அவ்வளோ ஈஸியாக லவ்வே பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒரு நாள் நானும் நிஹாவும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கப்போ, நீங்கள் லைட்டிங் நல்லாயிருக்கு, ஒரு ஸ்னாப் எடுக்கலாம். சரி வா. மச்சா மச்சான், இவளுங்க தாண்டா நான் சொன்னல, இவ நிகா இவ பிரீத்தி. ஓ, நீதானா? அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியலையே. இவன் சொன்ன மாதிரி என்னைக்கும் போல, இன்னைக்கு காலை எனக்கு வயிற்ற கழிச்சு பாத்ரூம் போகலான்னு போகிறேன், இவன் வானான்னு சொல்கிறான். எனக்கு வந்தான், நான் தானே போனோம். அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் மேட்ரை இவங்க தானே பார்த்துக்கணும். நீ எதுக்கு தேவையில்லாத மூக்கணும் நினைக்கிற? என்ன இரீதா, லவ் பண்றேன்னு சொன்னா ஒண்ணு இல்ல இல்ல ஆமான்னு சொல்லணும். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தனியா வச்சு அசிங்க பத்தி அனுப்புனீங்களே, அப்ப தெரியல எல்லாரும் பாக்குறாங்கன்னு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறேன், ஊர் சொல்லிட்டோம் நம்ம பேர் எப்படி இருக்குன்னு. போட்டோவை எடுமாமா? போட்டோவை பொண்ணுதானே, எதுவும் பண்ண மாட்டான் நினைச்சியா? என்ன சொன்ன? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? எல்லாம் சொல்லிருக்கட்டும். என்ன சொல்றீங்க கார்த்திக்? எனக்கு எதுவுமே புரியலையே. ஐ மீன் டு சே, காஃபி ஷாப்பில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதை வந்து எப்படி உங்ககிட்ட சொல்கிறது தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன். ஹே, ஆர் யூ சீரியஸ்? ஐ தாட் யூ அண்ட் நேஹா, யூ கைஸ் வேர் இன் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ திடீர்னு வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இப்போ எனக்கு தான் குழப்பமா இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு தப்பா கூட தோணலாம், என்ன பண்றது? பட் மனசுல இருக்கிறது ஓபனா சொல்லணும்ல. நான் சொல்லிட்டேன், ஒன்றும் அவசரம் இல்லை. டேக் யுவர் ஓன் டைம், பை. நேற்று நான் பண்ண காலில் கட் பண்ணணும்னு நினச்சது கூட இல்லாமல் முட்டாள் மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு, அட்டன் பண்ணது கூட தெரியாமல் அவ்வளோ பிஸியாக பேசிகிட்டு இருந்தீங்கல்ல சார். யூ நோ வாட், நீ ஒன்று அவ்வளோ சலிச்சுட்டு என் கூட இருக்க வேணாம். எவ பின்னாடி வேணால் நாய் மாதிரி அரிப்படுத்து சுற்று. யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் பிஹைண்ட் மை பேக். ஃபக் ஆஃப். ஆமாண்டி, உன்னை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, உன் கூட சுற்றின, படுத்தேன், எல்லாம் பண்ணேன், என்னன்னு தெரில. இப்போ பிடிக்கல, ஏன்லாம் கேட்காத. ஏன், நீ எங்கேயும் யார் கூடயும் சுற்றினது இல்லையா? இல்லை இந்த மாதிரி யார் கூடயும் பேசினது இல்லையா? இல்லை எங்கேயாவது பீச்சு பார்க்கு பப்புன்னு சொல்லிட்டு என் கூடயாவது ஊர் பொறுக்கியிருக்க தான் மாட்டியா? ஆ, அவ்வளோ நல்ல பொண்ணா நீ? ஜஸ்ட் ஸ்டாப் இட், எதை வேணா பேசிட்டு இருப்பியா நீ?
உனக்கு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. டேய் ஆமாண்டி, நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து கேவலமானவன் தான். ஓ போய் உன் ஃப்ரெண்டு பிரீத்திக்கிட்டே சொல்லு நான் ரொம்ப ரொம்ப கேவலமானவனு. ஜஸ்ட் கோ அவே. அப்ப நீ உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு நீ ஒரு பையன்னு. நான் மான ஞாபகம் இருக்கா? நான் முகமெல்லாம் வேத்திருக்கு. என்னாச்சு? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்கிற மாதிரியா பண்ண நீ என்ன? அன்னி கொஞ்சம் ஓவரா பேசின, தப்பு தான். அதுக்கு நீ என்ன பலார் பலார் அறிஞ்சு சொன்னா நம்ப மாட்டேன். இன்னும் வலிக்குது. இப்போ உனக்கு அந்த வலி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு மட்டும் சொல்கிறாதம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். என்னடா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, பார்க்குறியா? Hey, it's coming out this way. With the swag on his shoulder, on his way. Chilling on the beat, I'm making some noise. Thinking of the kick that gives him more prime. K to the A, to the R, to the K. Kati! Kati coming this way, so give him way. Kati! Hey, it's coming out this way. J, J, coming out the way. Let's go, let's go. J. என்னடி முழிக்கிற, யாருன்னு தெரியலையா? இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு இவனை ரோட்டில் போட்டு அடித்தப்பவே இவன் உன்னை திருப்பி அடிக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ஆனால் இவன் பண்ணல. ஒரு ஆம்பளையை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு பொம்பளை உனக்கே இவ்வளோ தைரியம் இருக்கிறப்போ அசிங்கப்பட்ட ஆம்பளை என்னென்ன பண்ணுவான் தெரியுமா? வி ஆர் நாட் பிளேயர்ஸ், we are planners. அன்னைக்கு நான் உன் கூட ஃபுட்பால் விளையாடினது, அந்த ஃபுட்பால் மேட்ச்ல உன்னை ஜெயிக்க வச்சது, இது எல்லாமே எங்களுடைய பிளான் தான். அப்புறம் உன் ஃப்ரெண்டு பிரீத்தி இருக்காளே, அவளை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது, அந்த ப்ரப்போசலை வேணும்னே உன் ஃபோன் காலை அட்டன் பண்ணி உன் காதால் அதை கேட்க வச்சது எல்லாமே நாங்கள் தான். ஆனால் இந்த பிளான்லேயே இல்லாத நடந்த ஒரு விஷயம் இந்த ஷட்டில் கோர்ட் தான். நான் பிளேயர் கிடையாது, வி ஆர் பிளானர். அன்னைக்கு ஒழுங்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா, இவங்களை அசிங்கப்படுத்தாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஹவு டேர் யூ? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுனா ஒன்றுன்னா எனக்கு கோவம் வரும். கோவம் வரலன்னா எப்படி? அன்னைக்கு உன்னை அடித்ததை விடவும் இப்போ இருக்கிற வலி இருக்கே, அந்த வலி உனக்கு வலிக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக்கில் போட்டு அடிச்சிருக்க, இன்னும் வலிக்குதாடா? ஆமாண்டா. உன்னை அடித்தது எதுக்குன்னா, எங்கள் அம்மாவை நீ திட்டின, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கிட்ட ஒரு சாரி கேளு, சாரி சொன்னாதான் நிம்மதியாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஒரே ஒரு சாரி மட்டும் கேளு, நான் மறுபடியும் உன்னை ஆளை ஏற்றுக்கிறேன். உனக்கு ஓகேனா நீ அப்படியே வந்து கார்ல ஏறு. ஓகே. பை, வாங்கடா போலாம்.
இப்போ சொல்லுங்க, நான் ஹீரோவா இல்லை ஜீரோவா?